வெல்கம் ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் டூ நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ் எக்ஸைஸ் ஃபோர்ல ஃபஸ்ட்டு ரெண்டு சம் பார்க்கலாம் சேனலை பண்ணிக்கோங்க சம் பின்வரும் தொடர் வரிசைகள் ஒரு கூட்டு தொடர் வரிசையா என சோதிக்கவும் தொடர் வரிசைகள் கொடுத்துருக்காங்க அது கூட்டு தொடர் வரிசையா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் சப் டிவிஷன் ஏ மைனஸ் மூணு ஏ மைனஸ் அஞ்சு ஏ மைனஸ் ஏழு எக்ஸெட்ரா இதில் கூட்டு தொடரிசையாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ அதாவது ரெண்டாவது உறுப்பில் இருந்து மொதல் உறுப்பை மைனஸ் பண்ணும்போது வர்ற ஆன்சரும் மூன்றாவது உறுப்பில் இருந்து இரண்டாவது உறுப்பு மைனஸ் பண்ணி வர்ற ஆன்சரும் சமம் இப்போ டி டூவை ஒரு சைடு கொண்டு வந்துடலாம் டி டூ ப்ளஸ் டி டூ ஈக்குவல் டு டி த்ரீ ப்ளஸ் டி ஒன்னு வந்துடும் இப்போ ரெண்டு டி டூ இஸ் ஈக்குவல் டி த்ரீ ப்ளஸ் டி ஒன் அதாவது நடுவில் உள்ள உறுப்பு இப்போ C எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நடுவில் உள்ளது பி அதை ரெண்டால் பெருக்கணும் ரெண்டு பி முதல் உறுப்பையும் மூணாவது உறுப்பையும் கூட்டணும் இப்போ ஏ ப்ளஸ் சி இதுதான் 2B டூ பி ஈக்குவல் ஏ ப்ளஸ் சி இப்போ ரெண்டு இன் இடத்துல ரெண்டாவது உறுப்பு என்ன ஈக்குவல் டு முதல் உறுப்பு ஏ மைனஸ் மூணு ப்ளஸ் மூணாவது உறுப்பு சி அது வந்து ஏ மைனஸ் ஏழுன்னு இருக்குது இப்போ ரெண்டை நம்ம உள்ள ப்ராக்கெட் மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு ஏ மைனஸ் பத்து ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஏ ரெண்டு ஏன்னு வந்துடும் மைனஸ் மூணு மைனஸ் ஏழும் மைனஸ் பத்துன்னு வந்துடும் இப்போ ரெண்டு ஏ மைனஸ் பத்து ஈக்குவல் டு ரெண்டு ஏ மைனஸ் பத்து எல்ஹைஎஸ் ஈக்குவல் டு ஆர்ஹைஎஸ் வந்திருக்கிறதுனால இது ஒரு தொடர்வரிசையாகும் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் ஒன்று பை ரெண்டு ஒன்று பை மூணு ஒன்று பை நாலு ஒன்று பை ஐந்து எக்ஸட்ரா இது ஒரு கூட்டு தொடர் வரிசையான்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்ம்லா டூ பி இஸ் ஈக்வல் டு ஏ பிளஸ் சி ரெண்டு இன்ட்டு ரெண்டாவது உறுப்பு ஒன்று பை மூணு இஸ் ஈக்வல் டு முதல் உறுப்பு ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் மூன்றாவது உறுப்பு சி ஒன்று பை நாலு இப்போ ரெண்டு இன்ட்டு ஒன்று பை மூணு வந்து ரெண்டு பை மூணுன்னு வந்துடும் ரைட் ஹேண்ட் சைடில் பகுதியில் ரெண்டும் நாலும் இருக்குது நம்ம மீச்சமாக எடுக்கும்போது ரெண்டு பை நாலு ப்ளஸ் ஒன்று பை நாலுன்னு வந்துடும் இப்போ ரெண்டு பை மூணு இஸ் ஈக்குவல் டு பகுதி நாலுன்னு நம்ம மீச்சமாக எடுத்து கண்டுபிடிச்சிருக்குறோம் மேலே தொகுதியில் வந்து ரெண்டையும் ஒன்றையும் கூட்டும்போது மூணு இப்போ ரெண்டு பை மூணு நாட் ஈக்குவல் டு மூணு பை நாலு அதனால் இது சமம் இல்லைன்னு வந்திருக்கிறதுனால இது ஒரு கூட்டுத்தொடர் இல்லை தேர்ட் சப்டிவிஷன் ஒம்பது பதிமூணு பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தைந்து எக்ஸெட்ரா ஃபார்ம்லா டூ பி இஸ் ஈக்வல் டு ஏ பிளஸ் சி ரெண்டு இன் டூ ரெண்டாவது உறுப்பு பதிமூணு இஸ் ஈக்வல் டு முதலுறுப்பியும் மூணாவது உறுப்பின் கூட்டணும் ஒம்பது ப்ளஸ் பதினேழு ரெண்டு பதிமூணா இருபத்தாறு இருபத்தாறு ஈக்வல் டு ஒன்பதையும் பதினேழையும் கூட்டும் போது இருபத்தாறு இருபத்தாறும் இருபத்தி ஆறும் நமக்கு சேமா வந்துருச்சு இது ஒரு கூட்டு தொடர் வரிசை அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இது ஒரு கூட்டு வரிசை ஆகும் நாலாவது சப் டிவிஷன் பார்க்கலாம் மைனஸ் ஒன்று பை மூணு ஜீரோ ஒன்று பை மூணு ரெண்டு பை மூணு எக்ஸட்ரா ஃபார்ம்லா டூ பி இஸ் ஈக்வல் டு ஏ ப்ளஸ் சி ரெண்டு இன்ட்டு ரெண்டாவது உறுப்பு ஜீரோ ஈக்குவல் டு முதல் உறுப்பு மைனஸ் ஒன்று பை மூணு ப்ளஸ் மூணாவது உறுப்பு ஒன்று பை மூணு ரெண்டு இன்ட்டு ஜீரோ வந்து ஜீரோ ஆயிரும் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பை மூணு ப்ளஸ் ஒன்று பை மூணும் சீரோன்னு வந்துடும் அப்போ ஜீரோ ஈக்குவல் டு

கூட்டுத்தொடவரிசையாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிற ஃபார்ம்லாம் டூ பி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி ரெண்டு இன்டூ பி வந்து ரெண்டாவது உறுப்பு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு முதல் உறுப்பு ஒன்று மூணாவது உறுப்பும் ஒன்று தான் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு இன்டூ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா ரெண்டு மைனஸ் ரெண்டு நாட் ஈக்வல் டு ரெண்டு இது சமம் இல்லை இப்போ எல்ஹைஎஸ் நாட் ஈக்குவல் டு ஆர்ஹைஎஸ் வந்துருச்சு இல்லை இது ஒரு கூட்டு தொடரிசை அல்ல கூட்டு தொட வரிசையா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டூ பி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு a மற்றும் பொது வித்தியாசம் d டிக்கு கூட்டு தொட வரிசைகளை காண்க இப்போ ஏயும் டியும் கொடுத்துருக்காங்க first சப்டிவிஷன் பார்க்கலாம் ஏ equal to ஐந்து d, d, d equal to ஆறு இதோட கூட்டு தொடரிசை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கூட்டு தொடர் வரிசை வந்து முதல் உறுப்பு ஏன்னு எடுத்துக்கலாம் ஏ ரெண்டாவது உறுப்பில் இருந்து டியை கூட்டிக்கிட்டே போகணும் ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் ரெண்டு டி ஏ பிளஸ் மூணு டின்னு போய்கிட்டே இருக்கும் முதல் உறுப்பு ஏ இக்குவல் டு ஐந்து பொது வித்தியாசம் டி இக்குவல் டு ஆறு அப்போ முதல் உறுப்பில் இருந்து ஆரை நம்ம கூட்டிக்கிட்டே போக வேண்டியதுதான் அப்போ ஐந்து ஐந்து கூட ஆற கூட்டினா பதினொன்று பதினொன்று கூட ஆற கூட்டினா பதினேழு எக்ஸட்ரா அப்படி போய்கிட்டே இருக்கும் ஆன்சர் அஞ்சு பதினொன்று பதினேழு எக்ஸட்ரா ரெண்டாவது சப்டிவிஷன் ஏ ஈக்குவல் டு ஏழு டி ஈக்குவல் டு மைனஸ் அஞ்சு வரிசை எப்படி இருக்கும் ஏ ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் ரெண்டு டின்னு போய்கிட்டே இருக்கும் முதலுறுப்பு ஏ ஈக்குவல் டு ஏழு ஏழு அடுத்தது ஐந்தை கம்மி பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான் ஏழுலருந்து அஞ்சை கழிச்சா ரெண்டு ரெண்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் மூணு மைனஸ் மூணு மைனஸ் அஞ்சு மைனஸ் எட்டு எக்ஸட்ரா இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஏழு ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் எட்டு எக்ஸட்ரா மூணாவது சப்டிவிஷன் ஏ ஈக்குவல் டு மூணு பை நாலு டி ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு கூட்டத்தொடர் வரிசை பார்க்கும்போது ஏ ஏ ப்ளஸ் டி ஏ பிளஸ் ரெண்டு டி எக்ஸட்ரா ஏ வந்து மூணு பை நாலு ஏ ப்ளஸ் டின்னு பார்க்கும்போது டி வந்து ஒன்று பை ரெண்டு அது பகுதி வந்து ரெண்டுன்னு இருக்குது பகுதி நாலுன்னு வரணும் அப்போ சமான பின்னம் ஒன்று பை ரெண்டுக்கு ரெண்டு பை நாலு மேலே வந்து நியூமரேட்டரை மட்டும் ஆட் பண்ணால் போதும் கீழே பகுதி எல்லாமே சேமாக இருக்கும் ரெண்டு ரெண்டாக கூட்டிகிட்டே போக வேண்டியதாக இப்போ மூணு பை நாலு ஐந்து பை நாலு ஏழு பை நாலு ஒம்பது பை நாலு எக்ஸெட்ரா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்